விவசாயம் பொய்த்து போனதால் தூத்துக்குடி மாவட்டத்தை வளர்ச்சி மாவட்டமாக அறிவிக்கக் கோரி விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பருவமழை சரியாக பெய்யாததாலும் தாமிரபரணி பாசன பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் விவசாயம் பொய்த்து போனதாலும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் நிவாரணம் அரசு வழங்க வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கி கடன்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி, வரக்கூடிய காலத்தில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறையை தமிழ்நாடு எதிர்கொள்ள வேண்டிய அவலநிலைக்கு உள்ளாகியிருக்கிறது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளிலும் தனியாரிடமும் கடன் பெற்றுத்தான் இந்த விவசாயத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்து வறட்சி நிவாரணம் வழங்குவது மட்டுமல்லாமல் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டுள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர்.